ஹாம்லெட் கிங் லியோ ஒத்தர்லோல முடிச்சு லாஸ்டா வந்து மேக்பத் பத் ட்ராஜிக் பிளே வந்து எழுதியிருப்பாரு நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பத்தி பார்த்துடலாம் சேக்ஸ்பியரோட சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹோலின் ஷெட் ஆஃப் இங்கிலாந்து ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய செவரல் கேரக்டர்ஸ் வந்து தேட்டர் பர்பஸ்க்கு வேண்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிஞ்ச் அண்ட் அந்த சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்பத்தா வந்து ஓல்டர் தான் டங்கன் பட் பட் ஆனால் ஷேக்ஸ்பியர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா டங்கனை வந்து ஒரு ஓல்டராக வந்து போட்ரே பண்ணியிருப்பார் மேக்பத் ப்ளே வந்து எஸ்பெஷலி வந்து ஜேம்ஸ் குவான் கேண்டி ரோட் பண்ணது தான் ரோட் பண்ணது ஸோ இது வந்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் நாட் சிக்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஜேம்ஸ் ஒன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பேங்கோட டிசன் தான் ஸோ அந்த டைமில் வந்து இவர் ஜேம்ஸ்க்கு ஒன்னுக்கு வேண்டி வந்து மேக்பர்த் பிளே வந்து தேட்டரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்காட்டிஷ் பிளே ஷேக்ஸ்பியர் வந்து பேங்கோட கேரக்டர் எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹானரபிள் மேனாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் ஒரு குட்னஸ் ஃபேர்னஸ் மிகு நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துலாம் மேஜர் கேரக்டர்ஸ் த்ரீ விச்சர்ஸ் மேக்பத் லேடி மேக்பத் Duncan, Malcolm, donalbain, Banco, Fluence, Macduff, Minor Characters, Hecate, Lady Macduff, Lennox and Rose, Angus, Potter, Murderers, Doctor and Gentlewomen, Saiton, Siward, Young Steward, Captain. Act 1 அதாவது ஓபன்ல வந்து ஒரு இருட்டடைஞ்ச ஒரு இடத்துல வந்து ப்ளே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக் வந்து நம்ம வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க ஆப்டர் சன்செட் அப்புறம் வந்து பேட்டில்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து அவங்க இந்த பக்கம் தான் வருவாங்க ஸோ வந்து நம்ம வந்து மேக் பத மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து த்ரீ விச்சர்ஸும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ த்ரீ விச்சர்ஸும் எப்போல்லாம் வந்து இந்த சீன்ல வந்து அப்பேர் ஆகுறாங்களோ அந்த டைம்ல வந்து டண்டர் ஸ்ட்ராங்ஸ்லாம் இருக்கும் அவங்க வந்து அண்ட் இஸ் அ சொல்லிட்டு அந்த வேர்டை வந்து கான்ஸ்டன்ட்லி வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்காட்லாண்டோட கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டங்கன் ஒரு கேப்டன் வந்து பேட்டில் ஃபீல்ட்லேருந்து வருவார் அவர் வந்து அடிப்பட்டுறது இருக்கும் ஊண்டாய் ஊண்டா ஊண்டடாய்ந்திருக்கும் ஸோ கேப்டன் வந்து டங்கன் கிங் டங்கனை மீட் பண்ணுறதுக்கு வந்து வருவார் அவர் என்ன இன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்பத் வந்து நார்வேகியன் ஆர்மியும் தேன் ஆஃப் கவுடரியும் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க ஸோ மேக்பத் வந்து அன்டில் த எண்ட் ஆஃப் த பேட்டில் வரைக்கும் வந்து ரொம்ப வந்து பிரேவாகவும் பயமே இல்லாத மாதிரி வந்து இருந்தார் மேக்பத்தோட மேக் தான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்காட்லாண்ட் வந்து நார்வேகியன் ஆர்மியை வந்து டிஃபீட் பண்ணி வந்து நம்ம வந்து பேட்டில் ஃபீல்ட்ல வந்து சக்சீட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து கிங் டங்கன் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா டங்கன் வந்து முன்னாடி இருந்த தேன் ஆஃப் கவுடர் ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நார்வேகியன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்தார் ஸோ அவருகிட்ட அவரோட பொசிஷனை வந்து மேக்பத்துக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டங்கன் வந்து சொல்கிறாரு ஸோ டங்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸை வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து அனுப்புகிறாரு கிட்ட இதை பற்றி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து வந்து ட்ரம்பெட் சவுண்ட்லாம் வந்து கேக்குது சோ அது மூலியமா வந்து மேக்பத் வரது வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க மேக்பத் அண்ட் பேங்கோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆஃப்டர் சன் அப்புறம் பேட்டில் ஃபீல்டெலாம் முடிஞ்சதுக்கு வந்து அவங்க வந்து வந்துட்டு இருக்கும் போது வந்து த்ரீ விச்சஸும் வந்து அவங்க முன்னாடி போய் வந்து நிற்கிறாங்க வந்து வந்து மூணு வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து அவர் வந்து மேக்பத் வந்து தேன் ஆஃப் கிளாமர்ஸில் இருக்காரு ஒனி வந்து எக்ஸ்ட்ரா டூ டைட்டில் வந்து அவருக்கு வரப்போகுது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேன் ஆஃப் கவுடு அண்ட் ஃபியூச்சர் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாண்டுக்கு நீங்க ஃபியூச்சர் கிங் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ த்ரீ ப்ராஃபஸிஸ் வந்து ஒவ்வொரு விஷயஸும் ஒவ்வொரு ப்ராஃபஸி வந்து மேக்பத்துக்கு வந்து சொல்கிறாங்க மேக்பத்துக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேன் ஆஃப் கவுடு அண்ட் கிங் ரெண்டு பேருமே வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்பத்துக்கு தெரியும் ஸோ மேக்பத் என் விச்சஸ் கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருமே உயிரோடு தான் இருக்காங்க ஸோ எனக்கு வந்து எப்படி வந்து அந்த பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்பத் வந்து விச்சஸ் கிட்ட

விச்சஸ் வந்து ஏர்ல வந்து டிஸ்அப்பேர் ஆகி போயிடுறாங்க பேங்காக் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறாரு இது வந்து ரியலா ஒரு ஹாலூசினேஷனா இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழப்பத்தோட வந்து இருக்கிறாரு ரோஸ் அண்ட் ஆங்கர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து வராங்க அதாவது டங்கன் வந்து இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து மேக்பத் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து இப்போ நியூ பொஷன் வந்து இது பண்ற நியூ பொஷன் வந்து உங்களுக்கு வந்து கிங் டங்கன் வந்து கொடுத்துருக்காரு அதாவது தேன் ஆஃப் கவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மேக்பத்துக்கு வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து தேன் ஆஃப் கவுடர் வந்து உயிரோட தானே இருக்காங்க அப்புறம் எப்படி வந்து அவரோட பொஷியன் வந்து எனக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்பதான் வந்து மேக்பத்துக்கு என்ன தெரியும் அப்படின்னா தேன் ஆஃப் கவுடர் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஸ்காட்லாண்டுக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க வந்து அந்த பொஷியனை வந்து மேக்பத்துக்கு வந்து டங்கன் கிங் டங்கன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதுக்கு இது கேட்டனே வந்து மேக்பத் அண்ட் பேங்கோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து சர்பரைஸ் ஆயிருவாங்க விச்சஸ் ப்ராஃபஸி வந்து ரியல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேக்பத் வந்து அந்த பவருக்கு வேண்டி ரொம்ப வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அந்த டைம்ல வந்து பேங்கோ என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈவல் நேச்சர் சொன்னதெல்லாம் வந்து அதுலேயே வந்து நீ வந்து யோசிச்சுட்டு இருக்காது பட் அதுவே வந்து உன்னோட லைஃபை வந்து டிசாஸ்டர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கோ வந்து மேக்பத்தை வந்து வார்ன் பண்ணுறாரு அனதர் சைடில் வந்து கிங் டங்கன் வந்து என்கொயர் பண்ணுறாரு தேன் ஆஃப் கவுடரை வந்து கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் போடுறாரு ஸோ இந்த மெயின் டைமில் வந்து மேக்பத் பேங்கோ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ட்ராகிறாங்க மேக்பத்தோட பிரேவ்னஸ் பார்த்து டங்கன் வந்து பாராட்டுறாரு அவருக்கு வந்து தேன் ஆஃப் கவுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நியூ பவரை வந்து அவங்க கையில வந்து கொடுக்குறாரு நெக்ஸ்ட் வந்து பேங்கோக் வந்து அதே பொஷன் இல்லாமல் அதே பெருமையை வந்து உனக்கு இருக்கும் ஒரு கிங்கோட ஒரு பெருமை வந்து உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேங்கோக் வந்து டங்கன் வந்து சொல்றாரு ஸோ டங்கன் வந்து இந்த டைம்ல வந்து மேல்கம் வந்து நெக்ஸ்ட் கிங்கா வந்து ஸ்காட்லாண்டை வந்து ரூல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு

அவர் மேக்பத் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி லேடி மேக்பத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லேடி மேக்பத் வந்து அந்த லெட்டரை வந்து படிப்பாங்க அதாவது வந்து அது இந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் புதுசாக வந்து ஒரு நியூ பவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க தேன் ஆஃப் கவுடு அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த சொன்ன ப்ராஃபஸிஸ் எல்லாமே வந்து அந்த லெட்டரில் வந்து இருக்கும் லேடி மேக்பர்த் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க பார்த்தோம்னா ஆல்ரெடி டூ வந்து ரியல் ஓன்லி ஒரே ஒரு ப்ராஃபஸி தான் அது எப்படியாவது வந்து நடந்துடணும் இல்லாட்டி நாமளே வந்து ஏதாவது முயற்சி பண்ணி வந்து என்னோட ஹஸ்பண்டை வந்து கிங் பொஷ்யனுக்கு வந்து உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்பர்த் வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க என்ன ஹியர் பண்ணுவாங்க அப்படின்னா கிங் டங்கன் வந்து சூன் வந்து அவங்க கேசலுக்கு வந்து அறைவாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து மேக்பத் வருவாங்க அந்த டைம்ல வந்து லேடி மேக்பத் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கண்டிப்பா வந்து ஸ்காட்லாண்டோட கிங்கா இருக்கணும் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கணும் நீங்க வந்து ஸ்காட்லாண்டை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டி நான் என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயம் எல்லாம் வந்து நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்பத் வந்து மேக்பத் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த டைம்ல வந்து டங்கன் வராருங்க டங்கன் அப்புறம் மேக்பத் அண்ட் லேடி மேக்பத் வந்து அவங்களுக்கு வந்து டின்னர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் வந்து மேக்பத் அண்ட் லேடி மேக்பத் வந்து எப்படி வந்து டங்கனை வந்து கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்பத் வந்து சொல்றாங்க ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்து மறுபடியும் கிடைக்காது ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்பத் வந்து மேக்பத் வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் ஆனால் வந்து மேக்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஸ்காட்லேண்டில் ரூல் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தாலும் டங்கனை வந்து மேர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் விரும்ப மாட்டார் ஸோ மேக்பத்தோட கசின் தான் வந்து டங்கன் அது மட்டும் இல்லாமல் வந்து டங் ஒரு பி லவ்டு கிங்காகவும் இருக்கார் மேக்பத்துக்கு வந்து அவ்வளோ பிரேவ்னஸ் க பிரேவ்னஸ் வந்து இருந்திருக்காது இந்த டை இந்த விஷயத்தில் ஸோ டங்கன் வந்து இப்போ வந்து அவங்க கேசலுக்கு வந்து ஒரு கெஸ்டாக வந்து அரைவாக இருக்காங்க அப்படி இருக்கும் போது நாம எப்படி வந்து டங்கனை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்பத் வந்து ரொம்ப வந்து பதட்டப்படுறாரு லேடி மேக்பத் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பிளானை நாம விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் கிடைக்காது நீங்க வந்து இருக்கணும் வந்து இப்படி கோல மாதிரி இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து நீங்க வந்து ஸ்காட்லாண்டு வந்து ஸ்காட்லாந்து கிங்கா இருப்பீங்க எப்படி வந்து இந்த ஸ்காட்லாண்ட வந்து நீங்க ரூல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேடி மேக்பத் வந்து மேக்பத்தை வந்து ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்பெத் வந்து டிசைட் பண்ணுறாங்க டங்கனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றா தான் வந்து என்னால் வந்து ஸ்காட்டிஷ் துரோனை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் நினைக்கிற மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து முடிச்சிருந்துருப்பாரு 2 வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கோ அன்ஃப்லியன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்பா இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபீல் பண்றாங்க சோ அதனால வந்து அவங்களால வந்து தூங்க முடியல சோ இதோட ரீசன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து மேக்பத் வராரு சோ அந்த டைம்ல வந்து பேங்கோ வந்து மேக்பத் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விச்சஸோட உள்ள பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க பட் ஆனா வந்து மேக்பத் வந்து அதுக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம சரி நம்ம வந்து இந்த விஷயத்தை பத்தி வந்து லேட்டர் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க சேம்பருக்கு போய் வந்து தூங்குறதுக்கு வந்து போயிடுறாங்க இருக்காரு அந்த டைம்ல வந்து அந்த டைமில் வந்து என்ன திங்க் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் டங்கனை மர்டர் பண்ணும் போது வந்து அவர் கமிட் பண்ண போற அதை பத்தி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஒரு டிராகர்ல வந்து பிளட் ஆகி அது வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்து தோன்றும் மேக் ஸ்டில் வந்து ரொம்ப வந்து ஒரு வரிடா இருப்பாரு பிரேவ்னஸ் எல்லாம் இருப்பாரு டங்கனை வந்து நம்ம கொல்ல போறோமே அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த டைம்ல வந்து ரிங் பெல் ரிங் வந்து சவுண்ட் கேட்கும் கிடைச்சினுமே டக்குன்னு வந்து மேக்பத் வந்து டங்கன் ரூம்க்கு வந்து போயிடுவாரு லேடி மேக்பத் வந்து என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா மேக்பத் வந்து டங்கனை வந்து கொண்டக்கப்புறம் மேக்பத் வந்து சேஃபா இருக்கணும் ஸோ அவரை வந்து யாருமே வந்து டிஸ்கவர் பண்ணக்கூடாது இந்த இந்த கிரைமை வந்து அவர்தான் கமிட் பண்ணாருன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்க கூடாது ஸோ இதுல வந்து நம்ம ரொம்ப வந்து கன்சர்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்பத் வந்து அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆக்ட்ல வந்து லேடி மேக்பத்தோட சாலிலாகி வந்து ரிவீல் ஆகுது அதாவது என்ன அப்படின்னா சப்போஸ் நான் இந்த ட்ராகரை வந்து டங்கனோட சாம்பர்ல வந்து நான் ப்ளேஸ் லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நான் தான் கொள்ளினேன்னு எல்லாருமே நினச்சிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து டங்கனை வந்து கொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவர் பாக்கிறதுக்கு வந்து என் அப்பா மாதிரியே இருக்காரு ஸோ என்னால் வந்து அந்த கிரைமை வந்து கமிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்பத் வந்து அவங்க சாலிலாகி மூலிமா வந்து அவங்களை அவங்க வந்து ரிவீல் பண்றாங்க ஆஃப்டர் வந்து மேக்பத் வந்து டங்கனோட சாம்பருக்கு வந்தக்கப்புறம் மேக்பத் அண்ட் லேடி மேக்பத் இவங்க ரெண்டு பேருமே வந்து டங்கனை வந்து கொண்டுறாங்க ஸோ ஆஃப்டர் கொண்டக்கப்புறம் வந்து மேக்பத் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து டங்கனை மட்டுமே வந்து கொள்ளலை என்னோட ஸ்லீப் இன்னசென்ட் ஸ்லீப்பை வந்து நான் வந்து மேர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை கேட்டனுமே வந்து லேடி மேக்பத் வந்து ரொம்ப வந்து காமாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விஷ அந்த இதில் வந்து ரொம்ப வந்து வரிடாக இருக்குது பட் ஆனால் வந்து எந்த விஷயத்துமே வந்து வெளியே காமிக்க மாட்டேங்காங்க சப்போஸ் நான் அவங்க வந்து வெளியே காமிச்சிருந்துருப்பாங்க காமிச்சிருந்தாங்க அப்படின்னு

கான்சியஸ் இல்லாம தான் இருந்திருப்பாங்க ஸோ அவங்க அவங்க ரெண்டு மேக்பத் அண்ட் லேடி மேக்பத் வந்து டங்கனை கொண்டக்கப்புறம் வந்து லேடி மேக்பத் வந்து அன்கான்ஷியஸான சர்வெண்ட் மேலே வந்து டங்கனோட பிளட் எல்லாத்தையுமே வந்து தடவி விட்டுருவாங்க ஆஃப்டர் வந்து அந்த பிளட் எல்லாம் வந்து சர்வெண்ட் மேலே தடவினக்கப்புறம் மேக்பத் வந்து தன்னோட சாம்பர் போகிறதுக்கே வந்து என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அந்த டைமில் வந்து லேடி மேக்பத் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு யாருமே யார் வந்து நம்மளை கூப்பிடுறாங்களோ அந்த டைம்ல வந்து நம்ம வெளியே வரலாம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து வெளியே வர மா வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேடி மேக்பத் வந்து மேக்பத் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மேக்டப் அண்ட் லெனாக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து மேக்பத்தோட கேசலுக்கு வராங்க டே பிரேக் வேண்டி அந்த டைம்ல வந்து பாட்டர் வந்து ஜோக்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம்ல வந்து மேக்பத் வந்து அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு மேக் வந்து அங்கிருந்து போனக்கு அப்புறம் வந்து மேக் பத் இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கே வந்து நைட் வந்து ரொம்ப வந்து ஒரு வயலண்டான ஒரு ஸ்ட்ராங் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க க டங்கனோட கிங் டங்கன் சேம்பருக்கு போகும்போது அங்கே மேர்டர் மேர்டராயி இருக்கிறத வந்து அந்த வந்து அவர் அலாரம் வந்து இது பண்ணுவாங்க மேக் மேக்பத் அண்ட் லெனாக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து சாம்பருக்கு ரஷ் பண்ணி வந்து போவாங்க அவங்க ரெண்டு பேருமே போகும்போது எல்லாருமே வந்து டங்கனோட சேம்பருக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து டூ காட்ஸ் அந்த டங்கனோட டூ காட்ஸ் வந்து அவங்க மேலே ஃபுல்லாக வந்து பிளட்டாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அவங்க டூ காட்ஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த விஷயம் எதுவுமே வந்து நம்ம பின் நம்ம பக்கம் வந்து திரும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காட்சுமே வந்து கொன்னிடுவார் அதோட இன்டைரக்ட் மீனிங் எப்படின்னா அந்த ரெண்டு காட்சுமே வந்து அவங்க எதுவுமே பண்ணலை பட் ஆனா வந்து நம்மளை காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்பத் வந்து அவங்க ரெண்டு காட்ஸ்மே வந்து கொண்டுடுவாங்க லேடி மேக்பத் அந்த பக்கம் வந்து அவங்க சாம்பருக்கு வரும்போது ரொம்ப வந்து ஷாக்கிங் ஆகி கீழே விழுகிற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுவாங்க இதை பாத்திரமே வந்து டொனால்ட் பைன் அண்ட் மேல்கம் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து ஃபியராக இருப்பாங்க இது கண்டிப்பா வந்து நம்ம சுத்தி இருக்கிற ஒருத்தர் தான் வந்து நம்ம அப்பாவை வந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் பைன் அண்ட் மேல்கம் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து வரிடாக வந்து பார்ப்பாங்க ஒன்னியூர் டைம் ஒன்னியூர் பக்கம் என்ன அப்படின்னா அப்பாவுக்கு வந்து அப்பாவே கொண்டுட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து கொள்றதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஃபியராக வந்து இருக்காங்க டொனால்ட் பையன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து அயர்லாண்டுக்கு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்வாரு மேல்காம் என்ன சொல்வாரு அப்படின்னா நான் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுறேன் ஸோ நம்ம உயிரை வந்து நாம தான் வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போயிருவாங்க வந்து ரோஸ் அண்ட் மேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது டங்கன் மர்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து டேக் பிளேஸ் ஆகிருந்துருக்கும் சோ ரோஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டங்கனோட ஹார்ஸஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரேஞ்சாக வந்து பிஹேவ் பண்ணுது அந்த ரெண்டு ஹார்ஸ்மே வந்து ஒன்னோட ஒன்று வந்து ப்ரோக் பண்ணா அதாவது ஹேட் பண்ணுது அது எதுவுமே வந்து சாப்பிடலை சோ அந்நேச்சுரல் ஈவென்ட் எல்லாமே வந்து இது டேக் ப்ளேஸ் ஆயிருக்கு சோ வெதர் கூட வந்து ரொம்ப வந்து ஒரு பயலன்ஸ் ஸ்ட்ராங் மாதிரி இருக்கு எல்லாமே வந்து எதை குறிக்கிது அப்படின்னா டங்கனோட மர்டர்ஸ் மர்டர் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காரு அதனாலதான் வந்து இது அந்நாச்சுரல் திங்ஸ் எல்லாமே வந்து ஹாப்பன் ஆயிடுச்சு ஸோ ரோஸ் அண்ட் ஓல்ட் மேன் வந்து ஒன்னி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேல்கம் அண்ட் ஜோ இவங்க ரெண்டு பேத்து மேலே வந்து பழி விழுந்துருச்சு அதாவது டங் அவங்க அப்பாவை வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்காட்லாண்டை விட்டு போயிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து இவங்கள தான் வந்து பிளேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து ரோஸ் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்பத் வந்து இப்போ வந்து ஸ்காட்லாண்டோட கிங் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிவீல் பண்றாரு பட் ஆனால் வந்து டங்கனோட பாடி வந்து இதுவரைக்கும் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மேக்பத் வந்து கிங்கோட பொஷிஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ இது வந்து எல்லாமே வந்து மேக்த்க்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் ஏன் வந்து மேக்பத் வந்து டங்கனோட பாடியை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஏன் வந்து அவர் வந்து கிங் பொஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ இதோட வந்து ஆக்டிவ் வந்து முடிஞ்சிருச்சு

அது வந்து உண்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கோ வந்து மேக்பத் கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வந்து மேக்பத் வந்து பேங்கோ கிட்ட கேக்குறாங்க இன்னைக்கோட ஷெடியூல் என்ன அப்படின்னு கேட்கும்போது போது வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து பேங்க் போயிட்டு இருக்கு ஈவினிங் சோ நான் வந்து கண்டிப்பா வந்து ஜாயின் பண்றேன் சோ அதுக்கு முன்னாடி வந்து நானும் என் சன் வந்து ரைடிங்க்கு போறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க மேக்பத் வந்து ரொம்ப வந்து வரிடா இருக்கா ஒரு வேலை வந்து விச்சஸ் என ப்ராஃபஸி மாதிரி பேங்கோட சன் ஒருத்தர் வந்து கிங் ஆயிருவாங்களோ சூன் வந்து என்னோட பொசிஷன் வந்து நான் வந்து இழந்துருவேனும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்பத் வந்து இந்த சக்ஸைட் வந்து ரொம்ப நாள் வந்து இருக்காதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அதனால் வந்து ரெண்டு மென்னை வந்து அவர் வந்து ஹையர் பண்ணுறாரு பேங்கோ அண்ட் ஃப்ளூயன்ஸ் இவங்க ரெண்டு பேத்தையுமே வந்து மர்டர் பண்ணுறதுக்கு வந்து அவர் பிளான் பண்ணுறாரு லேடி மேக்பத் வந்து மேக்பத் கிட்ட வந்து கொஷின் பண்றாங்க இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கும் போது மேக்பத் வந்து பேங்க் இன்ஃபுளுச வந்து பிளான் கொள்றதுக்கு வந்து பிளான் பண்ண விஷயம் வந்து லேடி மேக்பத்க்கு வந்து இது வரைக்கும் வந்து சொல்லல ஸோ இந்த டைம்ல வந்து லேடி மேக் வந்து என்ன சொல் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈவெண்ட்க்கு வந்து பேங்க் அவுண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து டேக் பிளேஸ் ஆகலையே இங்கே வரலையா அப்படின்னு கேட்கும்போது மேக்பத் சொல்கிறாங்க அதை பற்றி வந்து எனக்கு தெரியல அவங்க ரெண்டு பேருமே வந்து ரைட்டுக்கு போயிருக்காங்களாட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க நீ வந்து வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மேக் வந்து லேடி மேக்பத் கிட்ட வந்து சொல்கிறாங்க இதுல இருந்து சீன்ல வந்து தேர்ட் மர்டர் வந்து வெயிட் பண்றாங்க அதாவது வந்து பேங்கோ பேங்காஸ் இந்த பக்கம் டிராவல் பண்ண போறாங்க வர வரைக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்றாங்க வந்து ஹார்ஸ்ல வந்துட்டு மர்டரர் மர்டரர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணிட்டு வந்து பேங்கோ வந்து கொண்டுறாங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து மேக்பத்துக்கு என்ன தெரிய வந்து அதாவது ரெண்டு பேத்தையுமே வந்து மர்டர் பண்ணலாம் அவங்க அவங்க வந்து பேங்கோ தான் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பேங்கோட டெத்தை வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது பட் ஆனா வந்து பிளியான்ஸ் வந்து உயிரோடு இருக்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது வந்து நம்ம வந்து லேட்டர் வந்து டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்பத் வந்து நினைக்கிறாரு மேக்பத் வந்து பேங்க்பட் டேபிளில் வந்து உட்காந்துட்டு இருக்கும் வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்து பேங்கோட காஸ்ட் வந்து அப்பேர் ஆகுது

இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் போயிரும் வந்து அப்புறம் மறுபடியும் அப்பயர் ஆகும் இந்த டைம்ல வந்து லேடி மேக்பத் வந்து ரொம்ப வந்து பயந்துருவாங்க ஒருவேளை வந்து மேக்பத் வந்து அவரோட கண்ட்ரோலை வந்து லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வந்து டங்கனை வந்து மர்டர் பண்றது யாரு எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப வந்து பயந்துக்குவாங்க வந்து லேடி என்ன பண்ணுவாங்க கெஸ்ட் வந்து வந்து பாட்டி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் அந்த காஸ்ட் வந்து மறுபடியும் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து வந்து என்ன கொஸ்டின் பண்ணுவாருன்னா ஏன் வந்து இந்த ஈவென்ட்க்கு வந்து மேக்டஃப் வரல சோ மேக்டஃப் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணும் போது அக்பர் என்ன நினைக்கிறாருன்னா மறுபடி வந்து விச்சஸ் கிட்ட வந்து அவங்க சொன்ன ப்ராஃபஸி வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் பத்தி வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்பத் வந்து முடிவெடுக்கிறாரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஹெக்கெட்ஸ் ஹெக்கெட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து விச்சஸோட காட் ஷேக்ஸ்பியர் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அனத விச்சஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஹெக்கெட் வந்து வந்து ரொம்ப வந்து கோவப்படுறாங்க ஏன் கிட்ட வந்து அனுமதி கேட்காம உங்களை யாரும் சொன்னது அப்படின்னு சொல்லி விச்சஸ் மேல வந்து கோவப்படுறாங்க கிளாஸ் இதுவே வந்து மேக்பத்தோட டிஸ்டாஸ் டிசாஸ்டருக்கு வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்றாங்க சோன் வந்து மேக்பத் வந்து என்ன பாக்குறதுக்கு வந்து இங்க வருவாரு அப்படின்னு ஹெக்கெட்ஸ் வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து லெனாக்ஸ் லெனாக்ஸ் அண்ட் சில லார்ட்ஸ் அவங்கள வந்து ரொம்ப வந்து பேங்கோட டெத் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க சோ ஒருவேளை வந்து மேக்பத் தான் வந்து டங்கன் அண்ட் பேங்கோட டெத்துக்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து லெனாக்ஸ் வந்து நினைக்கிறாரு

ஆனால் வந்து அது மேக்பத் எடுத்துக்கிட்டாரு ஸோ மேல்கம் வந்து இப்போ வந்து இங்கிலாண்டில் தான் இருக்காங்க அவர் வந்து ஆர்மியை வந்து திரட்டிட்டு இருக்காரு அவர் 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 திரட்டி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து மேக்டப் வந்து அங்கே போயிருக்காரு அப்படின்னு வந்து லெனாக்ஸ் வந்து சொல்கிறாங்க லெனாக்ஸ் அண்ட் லார்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மேல்கம்னால மட்டும்தான் வந்து ஸ்காட்லாண்ட வந்து ஸ்காட்லாண்டுக்கு வந்து பீஸை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும் தான் வந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு சோ இதோட வந்து ஆக்ட் த்ரீ வந்து முடிஞ்சிருது ஆக்ட் ஃபோர் act 4 ல வந்து மேக்பத் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டிருப்பார் விச்சஸ் வந்து நம்ம மீட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டது சோ இந்த டைம்ல வந்து விச்சஸ் எல்லாமே வந்து ஒரு மேஜிக் போஷன்அ வந்து உருவாக்கிட்டிருக்காங்க அந்த டைம்ல வந்து மேக்பத் வராரு மேக்பத் வந்து விச்சஸ் கிட்ட வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா என்னோட ஃபியூச்சர் பத்தியான இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கொடுங்க ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஃபியரா இருக்கு அப்படின்னு வந்து விச்சஸ் கிட்ட வந்து கேட்பாங்க ஸோ விச்சஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாரிசன் அதாவது வந்து ஒரு விஷனை வந்து மேக்பத் முன்னாடி வந்து கிரியேட் பண்ணுவாங்க அவங்க வந்து மேக்பத்தோட ஃபியூச்சர் பத்தி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அப்பாரிசன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிவார் ஆஃப் மேக்டப் மேக்டப் கிட்ட விலகி இருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க செகண்ட் அப்பாரிசன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோ மேன் பார்ன் ஆஃப் விமன் வில் ஹாப் மேக் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட் அப்பாரிசன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ரௌன் சைல்ட் ஹோல்டிங் அ த்ரீ ஸோ இந்த அப்பாரிசன் மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து நகர்ந்து வராது வரைக்கும் உங்களோட அழிவு வந்து வரா இதாகாது அது வந்து அந்த உட்ஸ் வந்து நகர்ந்து வந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட அழிவு வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அப்பாரிசன் வந்து சொல்லுவாங்க வந்து விச்சஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி என்னோட ஃபியூச்சர் பத்தி வந்து ஒன்னே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது விச்சஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கிங்கோட இது சொல்லுவாங்க அந்த எயிட் கிங் வந்து இருக்கும் அந்த மிரர்ல காமிப்பாங்க அட் லாஸ்ட் வந்து பேங்கோவா வந்து தெரிவாங்க இது காமிச்சுமே வந்து விச்சுவஸ் வந்து டிஸ்அப்பேர் ஆகி வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து லெனாக்ஸ் வந்து மேக்பத் பத் கிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணுவாருன்னா மேக் வந்து வந்து இங்கிலாந்துக்கு வந்து போயிட்டாரு சோ இந்த மாதிரி போனக்கு அப்புறம் வந்து மேக்பத் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்டோட ஃபேமிலி ஃபுல்லாத்தையுமே வந்து கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் போட்டுருவாரு ஒன்னே பக்கம் வந்து லேடி மேக்பெத் வந்து மேக்டவ் வந்து ரொம்ப வந்து கோவப்படுவாங்க மேக்டப் வந்து எங்கிட்ட சொல்லாம வந்து இங்கிலாந்துக்கு வந்து அவர் வந்து போயிட்டாரு சோ அவர் ஏன் வந்து என்கிட்ட வந்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணும்போது ரோஸ் வந்து அவங்களை வந்து கன்சோல் பண்ண பாப்பாங்க சோ என் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரைட்டர் கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேடி மேக்டப் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க லேடி மேக்டஃபோட சன் வந்து அவங்க அப்பாவை பற்றி வந்து கேட்கும் போது வந்து அவங்க உங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து நம்பவே மாட்டோம் ஸோ அந்த டைமில் வந்து மெசஞ்சர் வருவாங்க இது மாதிரி வந்து லேடி மேக்டஃப் உங்கள் ஊரில் உங்களை உங்களையும் உங்கள் சண்ணே வந்து கொல்ல சொல்லி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க உங்களுக்கு உங்க லைஃப் வந்து டேஞ்சர்ல இருக்கு சீக்கிரம் வந்து இங்கேருந்து வந்து போயிருங்க டைமில் வந்து மரடர் வந்து என்டர் ஆகிருவாங்க மரடரஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து லேடி மேக்டஃப் அண்ட் சன் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அந்த மா கொன்னுடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேல்கம் அண்ட் மேக்டஃப் அவங்க வந்து இங்கிலாந்தில் வந்து இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து மேக்டிப் வந்து மேல்கம் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு நான் வந்து மேக் அனுப்பி வந்து நான் வந்து இங்கே வரலை தான் வந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ மேல்கம் வந்து யாருமே வந்து நம்புறதுக்கு வந்து தயாராக இல்லை ஏன் அப்படின்னா ஸ்காட்லாண்டில் அஸ் அ கிங்காக வந்து அவங்க அப்பாவே வந்து அவங்க கொண்டுட்டாங்க ஸோ அங்கிருந்து வரவங்களை வந்து நான் எப்படி வந்து நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேல்கம் வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கார் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்றாரு சோ நெக்ஸ்ட் வந்து வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்க தான் வந்து 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 ரூல் பண்ணணும் தான் டங்கனோட வாரிசு எப்படி வந்து மேக்பத் வந்து ரூல் பண்ணலாம் அவர் வந்து எப்படி வந்து வந்து அந்த உட்காரலாம் ஸோ அவர் வந்து மேக்பத் ஸ்காட்லாண்ட்ல கிங் ஆனக்கு வந்து அங்க இருக்க ஸ்காட்லாண்ட் பீப்புள் எல்லாருமே வந்து அவங்க பீஸ் எல்லாத்தையுமே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் வந்து டங்கன் வந்து எப்படி வந்து இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கொஷினபிளாவே இருக்கு எல்லாமே வந்து உங்களால் மட்டும்தான் வந்து முடியும் நீங்க வந்து நீங்க தான் வந்து ஸ்காட்லாண்ட வந்து ரூல் பண்ணணும் சோ இந்த மாதிரி வந்து மேக்டப் சொன்னக்கு அப்புறம் வந்து மேல்கம் வந்து அவர் வந்து நம்புவாரு அந்த டைம்ல வந்து ரோஸ் வந்து என்ட்ராய் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேல்கம் அண்ட் மேக்டெப் அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மேக்பத்தோட ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து ப்ரூட்டலாக வந்து மேக்பத் வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதை கேட்டினுமே வந்து மேக்தப் வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருக்கும் என்னோட ஃபேமிலியை கொன்னதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து மேக்பத்து வந்து நான் ரிவென்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்தப் வந்து நினைக்கிறாரு ஸோ இதோட வந்து ஆக்ட் ஃபோர் வந்து முடிஞ்சிருது ஆக்ட் ஃபைவ் ஆக்ட் ஃபைல வந்து ஜென்டில் விமன் வந்து டாக்டர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க லேடி மேக்பர்த் வந்து ஸ்லீப் வாக்கிங் பண்ணுறாங்க அவங்க பிஹேவியர் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியராக இருக்குது ஸோ அவங்க பெட்டை விட்டு எந்திரிச்சு போய் வந்து நைட் கவுன் வந்து வியர் பண்ணிவிட்டு டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஸ்லீப் வாக்கிங் பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு பேப்பரில் வந்து ஏதோ எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து ஸ்டீல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அவங்க பெட்டுக்கே வந்து திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டில் விமன் வந்து டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து லேடி மேக்பத் வந்து அந்த டங்கனை வந்து கொள்ளுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன சீன்லாம் வந்து மேக் பண்ணாங்களோ மேக்பர்த்தை வந்து எப்படிலாம் வந்து கூப்பிட்டாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்லீப் ஒர்க்கிங்லேயே வந்து ஆக்ஷன் பண்ணி காமிச்சிடுறாங்க அதை வந்து ஜென்டில் விமன் அண்ட் டாக்டர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்துடுறாங்க ஸோ டாக்டர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து இந்த அவங்க பண்ண கிரைம்னால தான் வந்து இவங்க வந்து இப்படி வந்து மாறிட்டாங்க ஸோ வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான டிசீஸ் கிடையாது டாக்டர் வந்து ஜென்டல் விமன் கிட்ட வந்து லேடி மேக்பத்தை வந்து நீங்க வந்து க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த சைட் வந்து மேல்கம் வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு வேணி பிளான் எல்லாத்தையுமே வந்து மேக் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே வந்து பெர்னாம் உட்ஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணுறாங்க ஒன்றிய ஒரு பக்கம் மேக்பத் வந்து டன்சனை வந்து எப்படியாவது வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் வந்து அவர் ரொம்ப வந்து எச்சரிக்கையோடு இருக்காரு ஒன்னொரு பக்கம் வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மேப்பத்தை வந்து எப்படியோ வந்து ஸ்காட்லாண்டு வந்து ஸ்காட்லாண்டு த்ரோ பண்ணிடணும் அட் பேட்டில் ஃபீல்டில் வந்து டெத் வரைக்கும் டெத் வர வரைக்கும் நம்ம வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஓவர்ஸ் எடுக்கிறாங்க மேக்பத் வந்து டன்ஸ் அண்ட் வந்து ரொம்ப வந்து செக்யூர் பண்றாரு அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா விச்சஸ் சொன்னது வந்து படிக்கிற வரைக்கும் வந்து நம்மளால வந்து எது நம் நம்மளுக்கு வந்து வித ஹார்மும் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ விச்சஸ் இருக்கிற வரைக்கும் நான் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்பத் வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க மேக்பத் வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு வேணும் வந்து ட்ரெஸ்லாம் வந்து வியர் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து டாக்டர் வந்து என்ன ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா லேடி மேக்பத்தோட கண்டிஷன் பற்றி வந்து சொல்கிறாங்க ஸோ மேக்பத் வந்து டாக்டர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா என் ஒய்ஃபை வந்து எப்படியாவது வந்து கியூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து போறாரு மேல்கம் ஸ்டீவோட் எல்லாமே வந்து பர்னாமுட்ஸ்க்கு வந்துடுறாங்க மேல்கம் வந்து அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற சோல்ஜரை வந்து மேக்பத் வந்து பார்க்க கூடாது ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிர்னா முட்ஸ்ல இருக்கிற ட்ரீஸ் எல்லாத்தையும் அந்த லீவ்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து வியர் பண்ண மாதிரி பா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டன் நோக்கி வந்து மார்ச் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேல்கம் வந்து பிளான் பண்றாங்க ஸோ அதே மாதிரி வந்து பிர்னா முட்ஸ்ல இருந்து பிரான்சஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு எல்லாருமே அந்த சோல்ஜர்ஸ் எத்தனை எவ்வளவு சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக் அங்கே அங்க இருக்க ஸ்காட்லாண்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மேக்பத் வந்து ரொம்ப வந்து கான்பிடென்டா இருக்காங்க எப்படியாவது வந்து நம்ம மேகமா வந்து பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து நான் உனைய வந்து டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்பத் ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க ஒரு பக்கம் வந்து மேக் வந்து ஒரு கழுகிற சவுண்ட் வந்து கேக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடி மேக்பத் வந்து இறந்து போயிட்டாங்க சோ அந்த டைம்ல வந்து மேக்பத் என்ன சொல்றாங்கன்னா லேடி மேக்பதோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மெசஞ்சர் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்பத் கிட்ட வந்து பிர்னா மூட்ஸ் வந்து நகுந்து வருது டன்சனி நோக்கி வந்து நகுந்து வருது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டனி மேக்பத் வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆயிட்டாங்க எப்படி வந்து பிர்னா மூச்சு வந்து எப்படி வந்து நகர்ந்து வரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல வந்து அலாரம் சவுண்ட் வந்து கேட்குது அதாவது எல்லா சோல்ஜர்ஸும் வந்து ஃபைட்க்கு வேண்டி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க மேல்கம் ஸ்டீவார்ட் மேக்டப் இவங்க எல்லாமே வந்து வந்துடுறாங்க மேக்பத்யோ வந்து என்டர் ஆகுறாங்க வந்ததுக்கப்புறம் மேக் அண்ட் யங் ஸ்டிவார்ட் வந்து மேக்பத் வந்து யங் ஸ்டிவார்ட்டை வந்து கொண்டுறாங்க யங் ஸ்டிவார்ட் இறந்தக்கப்புறம் வந்து மேக்டப் வந்து மேக்பத்தை வந்து ஃபேஸ் 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 வந்து பண்றாங்க என்ன சொல்றாங்க நீ வந்து இங்கிருந்து போயிடு நீ வந்து என் கையால வந்து சாகாது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தோம்னா எனி

Grazie மேக்பத் வந்து ப்ராஃபஸியோட மீனிங்கை வந்து தப்பாக வந்து மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க மேக்டப் மேக்பர்த் அண்ட் மேக்டப் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டீவோட என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட சன் வந்து இந்த பேட்டில் ஃபீல்டில் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது மேக்டப் வந்து மேக்பத்தோட ஹெட்டோட வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா மேல்கம் தான் வந்து இந்த த்ரோனோட ஒரு ரைட்ஃபுல் ஹையர் இவருக்கு தான் வந்து இந்த த்ரோன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து மேல்கம் வந்து பீப்புளுக்கு வந்து அஷூரிட்டி கொடுப்பார் இந்த மாதிரி வந்து நான் கிங்காக அப்படின்னா வந்து ஸ்காட்லாண்டில் இருக்க பீஸ் பீஸு வந்து ரீஸ்டோர் ஆகும் ஸோ வந்து நான் எல்லாத்தையும் ஸ்காட்லாண்ட் வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து எப்பவுமே வந்து அமைதியாக இருக்கும் மேல்கம் என்ன பண்ணுவாருன்னா யார் யாரெல்லாம் வந்து மேக்பத்துக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணாங்களோ தேன்ஸ் கிங்ஸ் மேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏர்ல் அப்படிங்கிற ஒரு டைட்டலோடு வந்து ஹானர் பண்ணுறாரு ஸோ இதோட வந்து மேக்பத் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் தீம்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஃபேத் அண்ட் ஃப்ரீவல் ஆம்பிஷன் Power, version of reality, gender, supernatural element, violence, time, loyalty, prophecy, guilt and damnation. Next, symbols patipatalam, eight kings, clothing, blood, dead children, light and darkness, the weather, sleep, vision and hallucination, ghost, ஸ்ட்ராங் ஃபுளோட்டிங் டிராகர் பிளரி ஹேண்ட் வியூவர்ஸ் நான் உங்களுக்கு கோட் கொடுத்துருக்கேன் எழுதிக்கலாம் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீப் சப்போர்டிங் மை சேனல்